2018ல இருந்து எப்ப ஸ்கீம் ஆரம்பிச்சதோ அப்போல இருந்து இதுவரையாவது லிஸ்ட் கம்ப்ளீட்டா கொடுக்க வேண்டியதுன்னா அது கொடுக்கல. சிஎம்டியை பிடிச்சி உள்ள போட்டு ரெண்டு நாள் வந்து அவருக்கு வந்து ஜெயில இருக்கிற பாத்ரூம் அவர் வந்து அனுபவிச்சாதான் நிச்சயமாக அவருக்கு அறிவு வரும். அந்த ஆள பிடிச்சி உள்ள போட்டுங்க, வேற வழியே கிடையாது. இவ்வளவு அடி வாங்கின பிறகு கூட சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணி கூட அதன் பிறகு கூட அவன் நம்பர் வைக்காம கொடுக்குறான் பாரு. பெரிய ப்ராசஸ், 4 மாசம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கேட்டோடனே ரெண்டே நாள்லயும் கிடைக்குதுன்னா அது எப்படி சார்? அப்ப பொய் சொல்லியிருக்காங்களா சுப்ரீம் கோர்ட்ல? இதை விட பெரிய ஒரு கிரிமினல் என்டர்பிரைஸ் வந்து இருந்தது கிடையாது. மெகா மெகா இன்ஜினியரிங் 1000 கோடி எப்படிங்க கொடுக்க முடியும்? எங்கிருந்து வந்துச்சுங்க? மொத்தம் இருக்கின்ற அந்த கம்பெனியினுடைய நெட்ஒர்த்து கூட 450 கோடி கட்டலங்க. இவங்களால் எப்படி கொடுக்க முடியாது? அதாவது பேசிக்கலி காசை வாங்கிட்டு வேலை பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது வந்து இந்த நாயை அவுத்து விடுற மாதிரி லேப்டாப்ஸ் அவுத்து விடுறீங்க. சிபிஐ, இடி இதெல்லாம் அவுத்து வந்து அதற்கு எக்ஸ்டார்ஷன் தானுங்க, இதுக்கு வேற பேர் கிடையாது. ஏன்னா இங்க டிஎம்கே 600 கோடிக்கு மேல வாங்கியிருக்கு, ஏடிஎம்கே 6 கோடி தான் கிடைச்சிருக்கு. என்ன வந்து நாம மத்தியில பேசுறோமோ அதே தான் மாநிலங்களுக்கும் பொருத்தம். காங்கிரசுக்கு காசு வரல. எவ்வளவோ மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்காங்க, அவ்வளவு மாநிலங்கள்ல ஆட்சி இருந்து கூட காங்கிரசுக்கு வந்து அந்த அளவுக்கு காசு வர மாட்டேங்குது. திரிணாமுல் கலவு கூட வர மாட்டேங்குது. ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற திரிணாமுல் வந்து 1000 கோடி. பாஜக அவங்களுடைய ஓவரால்ல வந்து 52% தான் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா வாங்கியிருக்கு, ஆனா டிஎம்கே 92 வாங்கியிருக்கு. அப்ப யார் அதிகமா ஊழல் பண்றா அப்படின்னு கேட்டாரு. முட்டாள்தனமான கேள்விகளை பதில் சொல்ல முடியாதுங்க. 11,000 கோடி எங்க, 600 கோடி எங்க? ரெகுலேட்டரி ரூலிங்ஸ் வந்து உங்களுக்கு சாதகமா வருகிறது, பாலிசி டிசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு சாதகமா எடுக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்ப பாஜகவுக்கு காசு கொடுத்தோம்னா நமக்கு ஏதோ ஒரு ஃபேவர் கிடைக்குதுன்னு பேசுறதே ஊழல் தானே சார்? யாராவது ஒருத்தங்களாவது எங்களை ரைடு வச்சு மிரட்டி இப்படி பண்றாங்கங்கிறத வெளியில சொல்லியிருக்க மாட்டாங்க. இது பாருங்க, ஒரு கார்பரேட் வந்து 100% வந்து எல்லா புக்கையும் வந்து ஒழுங்கா வச்சிருக்க முடியாது. மணி லாண்டரிங் கேச போட்டா செந்தில் பாலாஜி மாதிரி உள்ள போய் உட்கார வேண்டியதான். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கி கொடுத்தா அப்புறம் இவன் வந்து உங்க கால கால் கீழே கிடமா. இப்ப இன்றைக்கு ஃபுல்லா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெயர் சந்திரசூட்ங்கிற பெயர். சந்திரசூட்னுடைய அந்த தனிப்பட்ட நபர், சந்திரசூட் தனிப்பட்ட நபர் அங்க இல்லை என்றால் இது நடக்காது என்று நமக்கு தெரியும். குகா என்ற நபர் என்ன செய்தார் நமக்கு தெரியும். வணக்கம், இது தி டிபேட், நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முனைவர் திருமிகு ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர். சார் வணக்கம். வணக்கம். இந்தியா முழுக்க பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய விஷயம், தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு நிதி வாங்கியிருக்காங்கிற விஷயங்கள் நேத்துல இருந்து இரவு இசிஐ அந்த டேட்டாவை கொடுத்ததுல இருந்து மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குங்க சார். முதல்ல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் சர்ப்ரைசிங்கா இருக்கு, எதெல்லாம் நீங்க எதிர்பார்த்தது வந்திருக்கு சார்? இன்னைக்கு காலையில நடந்திருக்கக்கூடிய அப்டேட்டா கோர்ட்ல அந்த நம்பர்ஸையும் சொல்லணுங்கிற விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க, அதையும் சேர்த்து நீங்க. இதுல இப்ப அரசியல் கட்சிகளுக்கு வந்து நன்கொடை கொடுக்கறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது கார்பரேட்ஸ் வந்து காலகாலமா கொடுத்தா இருக்கா, அது யாரும் கேள்வி கேட்க முடியாது என்றால் அரசியல் கட்சி எப்படி நடத்துறது இல்லைன்னா. இல்லைன்னா வந்து தேர்தல் ஆணையம் வந்து காசு கொடுக்க வேண்டும். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அரசியல் கட்சிகளுக்கு காசு கொடுத்து உங்களுடைய செலவுக்கு காசு கொடுக்க வேண்டும். ஆனால் செலவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது தேர்தல் சமயத்தில் மட்டும். அது இது வந்து என்னது, கவர்மெண்ட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன்ஸ் வந்து இல்லை என்றால் இது தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல்களே வந்து ஃபண்ட் பண்ண வேண்டும், அரசியல் கட்சியினுடைய செலவுகளை ஃபண்ட் பண்ண வேண்டும் என்ற கருத்து வந்து எவ்வளவோ காலமாக இருக்கிறது. ஆனால் அது சாத்தியக்கூறு கிடையாது, நடைமுறைக்கும் அது வந்து சாத்தியம் கிடையாது. அப்படி இருந்த ஒரு நிலையில் தான் கார்பரேட் கிட்ட நாட வேண்டிய ஒரு பொறுப்பு வந்து இல்லை என்றால் அது ஒரு கட்டாயம் வந்து அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வருது. அது இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்குறீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து யுவர் பையிங் இன்ஃபுளுன்ஸ் தான். அதாவது ஏதோ ஒரு காலத்துல வந்து அவர்கள் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார்கள் என்றால் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க, அரசாங்கத்துக்கு வந்த பிறகு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. இந்தியாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நரேந்திர மோடியினுடைய இந்த காலத்துக்கு முன்னால வந்து அதாவது இந்த ஆட்சிக்கு முன்னால வந்து 2018-19 வரையான காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 10-12 கார்பரேட்ஸ் தான் பெரிய ஆளுகள் இருப்பாங்க. அதாவது டாடா, பிர்லா, அம்பானி, அதானி, ஜிண்டாலு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 10-12 பேர் இருப்பாங்க. இவர்கள் தான் மேஜர் ஃபண்டர்ஸா இருப்பார்கள். ஆனா எனக்கு சர்ப்ரைசிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கின்ற நம்பர் ஒன்ல இருக்கு சாண்டியாகோ மார்டின், 11% மேல கொடுத்திருக்காரு. அதான் அப்புறம் ஏதோ மெகா இன்ஜினியரிங் ஆமா, அப்புறம் ஏதோ குவிக் ஹீலாமா, அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆல்டியா, ஆமா அந்த மாதிரி ஹால்டியா, இந்த மாதிரி பத்து நேம் சொல்லுங்க பார்க்கும்போது இது எங்கேயோ சில பக்கங்களை காணமே என்ற அந்த இதுதான் நமக்கு தெரிகிறது. இதுல மிக தெளிவாக தெரிகின்ற விஷயம் பாத்தீங்கன்னா 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒண்ணு வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு ஸ்ட்ரீட் ரவுடி செய்கின்ற அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா,
கடையில போய் மிரட்டுறது, அதுல இருந்து காசு வாங்குறது, அந்த ஒரு யுக்தி வந்து பாஜக கையாண்டதாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏனென்றால் இன்னும் நமக்கு தெரியாது இந்த இவர் இவர் மேல ரைடு வருது, அவர் வந்து 4 நாள் கழிச்சு இருந்த இல்லை என்றால் 10 நாள் கழிச்சு இல்லை என்றால் 1 மாசம் கழிச்சு எலக்ட்ரிக் வான் வாங்குறாரு, அது எங்க கொடுத்தாரு என்று நமக்கு இன்னும் தெளிவு கிடையாது. ஆனாலும் வரும், ஆமா டெஃபினட்லி வரும். ஆனா அந்த ரெய்டு பண்ண பிறகு மட்டும் முதல் கட்டமாக இல்லைன்னா முதல் முறையாக நீங்க வந்து ஒரு தேர்தல் பத்திரம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன, அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது. அது ஒரு ஆஸ்பத்திரி ஆனாலும் சரி, இல்ல சாண்டியோ மார்டின் ஆனாலும் சரி, பாக்கி இருக்கிற நபர்கள் ஆனாலும் சரி, அப்படிதான் நடக்கிறது. அடுத்ததாக மிக தெளிவாக இன்னொன்னு தெரியுது, அதாவது அரசாங்கத்துக்கு காசு கொடுத்தா, அதாவது பாஜகவுக்கு காசு கொடுத்தா கான்ட்ராக்ட் வருகிறது, ரெகுலேட்டரி ரூலிங்ஸ் வந்து உங்களுக்கு சாதகமா வருகிறது, பாலிசி டிசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு சாதகமா எடுக்கிறாங்க, உங்க கேஸ்ல இருந்து உங்களை வந்து மிக எளிதாக வந்து உங்களை வந்து வெளியிட்டுறாங்கன்ற இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. இந்த இதுதான் என்னுடைய முதற்கட்ட பார்வை. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்ப பாஜகவுக்கு காசு கொடுத்தோம்னா நமக்கு ஏதோ ஒரு ஃபேவர் கிடைக்குதுன்னு பேசுறதே ஊழல் தானே சார்? இல்ல இது வந்து இது ஆர்கனைஸ்டு வழியில தான் கொடுத்துருக்காங்க போது இது ஊழல் நம்ம சொல்லக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் மன்மோகன் சிங் சொன்ன அந்த விஷயம் தான், ஆர்கனைஸ்டு கரப்ஷன் தான் அது, ஆர்கனைஸ்ட் லூட் அண்ட் லீகலைஸ்டு பிளண்டர், அதான் எல்லா தேர்தல் பாட்டுங்கிறது அதுதான். இந்த மாதிரியான ஒரு கிரிமினல் ஸ்கீமை வந்து அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதற்கு நிச்சயமாக பாராட்டித்தான் ஆக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஒரு இது இது மட்டும் பாருங்களேன், அந்த டேட் ஆஃப் ரேடு பாருங்க, டேட் ஆஃப் பையிங் இது பாருங்க, இந்த ஃபியூச்சர் குரூப் எல்லாம் எடுத்து, அதாவது சென்டியோ மார்ட்டினுடைய கேஸ்ல வந்து ஏப்ரல் 2, 2002 வந்து ரெய்டு வருகிறது, எலக்ட்ரல் பாண்ட் வந்து 7ஆம் தேதி வாங்கிட்டாரு அவரு, நான் 5 நாளைக்கு பிறகு வந்து வாங்கிடுறாரு. இப்படி ஒவ்வொன்று ஆரோபிந்தா ஃபார்மா எப்படி அரெஸ்ட் பண்றாங்க, 10/11/2022 அரெஸ்ட் பண்றாங்க, 4 நாளுக்கு அப்புறம் வாங்கிடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் எடுத்து பாத்தீங்கன்னா மிக தெளிவாக 20ஆம் தேதி 12வது மாசம் ஐடி ரைடு, அடுத்து 1 மாசத்துல பாண்ட் வாங்குறாங்க. ஆமா ஆமா, கொரோனா ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா மிக தெளிவாக தெரிகின்ற விஷயம் என்னன்னா, அவங்க வந்து இப்போ ஆப்கோ இன்ஃப்ரான் ஒரு கம்பெனி இருக்கிறது, அவங்களுக்கு வந்து டெண்டர் கொடுக்குறாங்க 900 கோடிக்கு ஒரு டெண்டர், 9000 crores, 9000 crores ஒரு வசவ சீலிங் அந்த டெண்டர் கொடுக்குறாங்க. அவங்க என்னைக்கு வாங்குறாங்க, இது டெண்டர் கொடுக்கறது வந்து 24ஆம் தேதி ஜனவரி 2022, எலக்ட்ரிக் பாண்ட் வாங்குறது வந்து 10ஆம் தேதி, 10ஆம் தேதி வாங்கி கொடுத்துட்டாங்க, டெண்டர் ஓபன் பண்றாங்க, டப்புன்னு மேட்டர் வந்துருச்சு, கைக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், ஹீரோ ஹோண்டா மோட்டர் இருக்கு இல்லையா, மோட்டார் சைக்கிள் இருக்கு இல்லையா, அவங்க அவங்க வந்து அங்க ரைடு விடுறாங்க, ஐடி ரைடு 2022 மார்ச் 31ஆம் தேதி ரைடு. அவங்க கொஞ்சம் அங்கங்க ட்ரை பண்றாங்க, பெரிய கம்பெனி இல்லையா, வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஆட்டோ மேக்கரா இருந்த இது மோட்டார் சைக்கிள் மேக்கரா இருந்தா, அப்புறம் ஹோண்டா வந்து ஓவர்டேக் ஆயிடுச்சு. 6 மாசத்துக்கு அப்புறம் 7ஆம் தேதி 7 அக்டோபர் 2022 அவர்கள் வந்து வாங்குறாங்க. இது யாருக்கு போயிருக்குன்னு நமக்கு மிக மிக தெளிவாக தெரியுதுங்க. அதாவது என்னை பொறுத்தளவுல வந்து இந்த மாதிரியான ரெய்டுக்கு பிறகு நடக்கிறது, இல்லை என்றால் ஒரு ப்ராஜெக்டுக்காக செய்கிறேன்ற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு மேஜர் ஃப்ராடாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பாஜக வந்து மக்கள் மேல இந்த நாட்டு மேல நடத்தின ஒரு பெரிய ஒரு பித்தலாட்டம், ஒரு ஃப்ராடாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்னும் அந்த சாண்டியாகோ மார்ட்டின் கேஸ்லயே எடுக்குங்களேன், அவர் வந்து 1368 கோடி வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலியமா கொடுத்துருக்காரு, எல்லா கட்சிக்கும் கொடுத்துருக்காரு. ஆனா இது என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து, 2002 இவருடைய ப்ராப்பர்ட்டி ஒன்று அட்டாச் பண்றாங்க, அதாவது 411 கோடி வந்து இவருடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்றாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து இவர் போய் இடி கேஸ் இல்லைன்னா ஐடி கேஸ் ஏதாச்சும் நடக்கும்போது இவர் வந்து டப்புன்னு போயிட்டு பிஜேபிக்கு டொனேட் பண்ணிடுறாரு. அதன் பிறகு நான் கேக்குறேன், சாண்டியோ மார்டின் உள்ள இருக்காரா வெளியே இருக்காரா? ஒரு செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ள போடுவாங்க, ஆனா ஒரு சாண்டியோ மார்டின் அந்த மாதிரியான நபர்கள், பேடிஎம்னுடைய அந்த நபர், இவர்கள் எல்லாம் வெளியே இருப்பாங்களாமா? அப்ப அதனுடைய பொருள் என்னன்னு தான் கேக்குறேன். பல இடங்கள்ல வந்து சிட்ப்ரோக்கோ மிக தெளிவாக நமக்கு தெரியுது, யார் வாங்கினா எதற்காக வாங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு கேஸ் இருக்கும், ஒன்னும் ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க இல்லைன்னா ஒரு ரெகுலேட்டரி இது வந்து மாத்திருப்பாங்க, இல்லை என்றால் ஒரு ப்ராஜெக்ட் இது ரெய்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூல தான். கொரோனா டைம்ல மருந்து நிறுவனங்கள் பல பேர் எலக்ட்ரல் பாண்ட்ஸை வாங்கியிருக்கிறத பார்க்க முடியுது. ஆமா, புல்வாமா அட்டாக் நடந்தபோது பாகிஸ்தான்ல இருந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க, அது இன்னும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு, இல்ல அதோட தலைமையகம் டெல்லி தான், பாகிஸ்தான் இல்லைங்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு எந்த ப்ராஜெக்ட் எடுத்தாலும் இட் ரீக்ஸ் ஆஃப் கரப்ஷனுங்க. மெகா என்ஜினியரிங்ன்ற ப்ராஜெக்ட் இது, இது நீங்க சொல்றது எல்லாமே தான் மெகா என்ஜினியரிங் எடுத்துங்க. அவன் வந்து பி வி கிருஷ்ண ரெட்டி,
1,000 கோடி வந்து கொடுத்துருக்கான். 1,000 கோடி நீங்க எதுக்காக கொடுக்க வேண்டும்? உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருது. என்ன கேஸ் பாத்தீங்களா, 1,200 கோடி ஜிஎஸ்டி எவேஷன் சொல்லிட்டு ஹைதராபாத்ல நோட்டீஸ் வருது. அதன் பிறகு வந்து 48,000 கோடி காளீஸ்வரம் ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க வந்து இது பண்ணிட்டீங்க, எடுத்துட்டு தூக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு இன்னொரு கேஸ் சிஜே சிஏஜி ரிப்போர்ட் இருக்கிறது. இதுதான் இந்தியாவினுடைய இண்டிபெண்டன்ஸ் பிறகு, அதாவது நம்மளுடைய சுதந்திரத்துக்கு பிறகு இருக்கின்ற பிக்கஸ்ட் ஸ்கேம் தான். மொத்தமாக தெலங்கானாவில் நடந்த 14 ப்ராஜெக்ட்ல இருந்து 72,000 கோடி வந்து இவர் வந்து தூக்கிட்டு போயிட்டாரு என்றதான் இவருடைய மேல் இருக்கிற அலிகேஷன். 1,000 கோடி யாருக்கு கொடுத்தாரு? எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எடுத்து பாருங்க. அப்போ அந்த இப்ப மெகா என்ஜினியரிங் என்ற அந்த அவர்கள் வந்து அந்த ப்ராஜெக்டுக்கு வந்து அவர்கள் டெண்டருக்கு ஏறும்போது அந்த டெண்டர்லயே வந்து மிக முக்கியமான இந்த ப்ராஜெக்டை வந்து தெரிஞ்ச இந்த ப்ராஜெக்ட்ல எவ்வளவோ பெரிய பெரிய நேம்ஸ் கட்டின நபர்கள் எல்லாம் வந்து அதற்கு அப்ளை பண்ணிருக்காங்க, கம்பெனி சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அப்படி இப்படி கிருஷ்ண ரெட்டிக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சது. அப்ப யாராவது கொடுத்துருக்காரு இப்படி ஐடி ரைட்ஸ் நடத்தியோ இல்ல இடி ரைட்ஸ் நடத்தியோ அந்த டைம்ல எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்கிறத பல பேரும் இன்று நேற்று இந்த விவரங்கள் வெளிவந்ததுல இருந்து பேசிட்டு இருக்காங்க சார். ஆனா அப்படி நடக்கும்போது யாராவது ஒருத்தங்களாவது எங்களை ரைடு வச்சு மிரட்டி இப்படி பண்றாங்கிறத வெளியில சொல்லியிருக்க மாட்டாங்களா? நிச்சயமா சொல்ல முடியாது. இல்ல உங்களுக்கு அந்த நபர்களை தெரிஞ்சால் இப்ப ஒவ்வொரு இஷ்யூ வந்து ஜிவிகே இந்த இது இந்த ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, பாம்பே ஏர்போர்ட் எது கொடுத்தாரு, அதை பத்தி அவர் வந்து ஹிண்ட் பண்றாரு. அதாவது அவர் மேல வந்து ரைடு வருது, அதன் பிறகு அந்த ஏர்போர்ட் வந்து கொடுத்துறாரு. அவங்க வெளிப்படையாக தெரிய விஷயம் கிருஷ்ணபட்டம் போர்ட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். ரைடு வருகிறது, அதன் பிறகு அந்த கோர்ட் வந்து அந்த போர்ட் வந்து அதானி கொடுத்துறாங்க. அதே மாதிரி பல இடங்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் ரைடு வருகிறது, அதானி வந்து டேக் ஓவர் பண்ணும் போது அதுக்கு முன்னால ரைடு வருது, பின்னால் அதானி வர்றாருன்ற விஷயம் தான் பல இடங்கள்ல வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரிகிறது. ஏறத்தாலும் அதே மாதிரி தான் இந்த விஷயம் வருகிறது. அதாவது ஒரு ரைடு வந்துருது, இது பாருங்க, ஒரு கார்பரேட்டுக்கு வந்து 100% வந்து எல்லா புக்கையும் வந்து ஒழுங்கா வச்சிருக்க முடியாது. உங்களால வந்து அப் டு டேட்டா இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண முடியாது, அது சத்தியமா முடியவே முடியாது. அது ஏதாச்சும் ஒரு ரூல்ல வந்து எங்காச்சும் நீங்க வந்து பண்ணிருப்பீங்க. இதுல வந்து ஈடி உள்ள நடைஞ்சு வந்து உள்ள நுழைஞ்சா என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து இம்மீடியட்டா வந்து மணி லாண்டரிங்னு கேசப்பட்டுறான். மணி லாண்டரிங்னு கேசப்பட்டா செந்தில் பாலாஜி மாதிரி உள்ள போய் உட்கார வேண்டியதுதான், வேற வெளியே வர்றதுக்கு வழியே கிடையாது. ஒரு ஜட்ஜு உங்களுக்கு வந்து கொடுக்க போறது இல்ல. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒத்தாசையா வந்து நீங்க வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கி கொடுத்துறீங்க. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கி கொடுத்தா அப்புறம் இவன் வந்து உங்க கால கீழே கிடப்பான், அடுத்து இவன் வந்து உங்களுக்கு பாட்டில் வாங்கிட்டு வர ரேஞ்சுக்கு வந்து இடி ஐடி வந்துருது. இதுதான் நான் பார்த்துக்கொண்டே இருக்கோம். இப்ப இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு ஷெல் கம்பெனிஸோட பங்கு பத்தியும் நிறைய பேசுறாங்க சார். நீங்க இதுல மெயினா பாக்குற விஷயங்கள் என்னென்னலாம் சார்? ஏன்னா இப்ப 1,000 கோடி அப்படிங்கிறது பாஜகவுக்கு போயிருக்கு, 1,000 கோடிக்கு மேல அப்படிங்கும் போது. ஆனா எல்லாரும் சொன்னது இந்த நம்பர்ஸ் வந்ததுன்னா அதானி எவ்வளவு கொடுத்திருக்காருன்னு தெரியும், அதானிக்கு எதனால இவ்வளவு ஃபேவர்ஸ் வந்ததுங்கிறத பேசுவாங்க போது அதானிங்கிற பேர் இதுல இல்லையே அப்படிங்கிறாங்க. ஆமாமா, நிச்சயமாக அது ஒரு பிரச்சனையாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்ப அதானியினுடைய ஷெல் கம்பெனி என்னன்னு நமக்கு கூடிய சீக்கிரத்தில் இன்னைக்கு நாளைக்கு தெரியதான் போகுது. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ அது வந்து வெளிவரத்தான் போகுது. இவ்வளவு பெரிய லிஸ்ட்ல வந்து அதானி இல்லாதது பெரிய ஒரு வியப்புக்கான விஷயம். இனி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு டவுட் வந்து ஏப்ரல் 2019ல், அதாவது தேர்தலுக்கு முன்னால, ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2019ல இருந்து 11th April 2019 வரை, அதாவது ஜஸ்ட் 10 டேஸ்ல 3,000க்கும் மேற்பட்ட தேர்தல் பத்திரங்கள் வந்து வாங்கப்படுகிறது. அது யாருக்கு போச்சு? அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த லிஸ்ட்ல கிடையாது. அது ஏன் கிடையாது? இது நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட்ல எழுப்ப வேண்டிய கேள்வியா இருக்கிறது. நிச்சயமாக யாராச்சும் வந்து மண்டை எழுப்புவார்கள் என்று நான் கருதுகிறேன். இருக்கிற லிஸ்ட் பூரா கொடுக்க வேண்டியது தானே? 2018ல இருந்து எப்ப ஸ்கீம் ஆரம்பிச்சதோ அப்போல இருந்து இதுவரையா லிஸ்ட் கம்ப்ளீட்டா கொடுக்க வேண்டியது தானே? அது கொடுக்கல. அப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இன்னும் அடி வாங்க வேண்டிய இருக்கிறது. நிச்சயமாக அந்த சிஎம்டியை பிடிச்சி உள்ள போட்டு 2 நாள் வந்து அவருக்கு வந்து ஜெயில இருக்கிற பாத்ரூம் அவர் வந்து அனுபவிச்சா தான் நிச்சயமாக அவர்களுக்கு அறிவு வரும்னு கருதுனேன். அந்த ஆள பிடிச்சி உள்ள போடணுங்க, வேற வழியே கிடையாது. இது இவ்வளவு அடி வாங்கின பிறகு கூட சுப்ரீம் கோர்ட்ல இருந்து இவ்வளவு பிரச்சனை பண்ணி கூட அதன் பிறகு கூட அவன் நம்பர் வைக்காம கொடுக்குறான் பாருங்க. எனக்கு தேர்தல் பிரச்சனையினுடைய நம்பர் வைக்காம அந்த கியூஆர் கோட் வைக்காம அவன் கொடுக்குறானே, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், எவ்வளவு இம்பியூனிட்டி அதான் பாருங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், 4 மாசம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் கேட்டோடனே 2 நாள்லயும் கிடைக்குதுன்னா அது எப்படி சார்? அப்ப பொய் சொல்லியிருக்காங்களா சுப்ரீம் கோர்ட் கிட்ட? போய் சொல்லியிருக்காங்க. அதான் நான் பதிவே போட்டேன். இல்லைன்னா வந்து என் மேல மன நஷ்ட கேஸ் போட்டிருக்காங்க. எஸ்பிஐ சிஎம்டி வந்து பச்சை பொய்யை வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காருங்க. இங்க சாதாரண ஏதோ நம்ம ஏட்டையா கிட்ட சொல்லல, சுப்ரீம் கோர்ட்ல சிஜேஐனுடைய பெஞ்சு முன்னால நின்று கொண்டு அந்த ஆள் வந்து அந்த ஆளுடைய அட்வொகேட்டு போய் சொல்லியிருக்கான்.
எவ்வளவு தைரியம் பாருங்க. அப்போ எந்த என்ன உங்களுக்கு உங்களுக்கு வந்து அது கைமாற்றா வந்து என்ன வருதுன்ற நம்ம கேள்வி வருமா வராதா? அப்ப கைமாற்றா வந்து எஸ்பிஐ சேர்மேனுக்கு என்ன வந்துச்சு, இந்தியா இப்படித்தானுங்க ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்தியா வந்து ஒரு பிசினஸ் மாடல்ல எல்லா இடத்துலயும் அதான், ஒரு ப்ராஜெக்ட் வேணுமோ நீ காசு கொடுத்தா ஆகணும், அதை எப்படி காசு கொடுக்குற, எலக்ட்ரல் பாண்ட் மூலியமா கொடு, பாக்கி வந்து பிளாக்ல கொடு, உனக்கு வந்து உன் மேல ரெய்டு விட போறோம் அதனால வந்து நீ கொஞ்சம் காசு கொடுத்துரு, இல்லைன்னா நான் வந்து உனக்கு இந்த ரூல் பிடிக்கலையா இந்த ரூல மாத்திரலாம் ஆனா காசு கொடுத்துரு. இப்படித்தான் வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறதுன்றதுக்கு மறுபடியும் ஒரு சான்றாகத்தான் நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படிங்க இந்த குயிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட்ன்றவங்க அவனுக்கு மொத்த லாபம்னு பாத்தீங்கன்னா 20 லட்சம் கோடி போன வாட்டி போன வருஷம் 410 கோடி எப்படிங்க இவன் கொடுக்க முடியும்? நான் பார்க்கிறேன் உலகத்திலேயே இருக்கின்ற இதை விட பெரிய ஒரு கிரிமினல் என்டர்பிரைஸ் வந்து இருந்தது கிடையாது. அதாவது எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேர்தல் பாண்டை விட ஒரு பெரிய ஒரு கிரிமினல் என்டர்பிரைஸ் இருந்தது கிடையாது. அந்த கிரிமினல் என்டர்பிரைஸ்க்கு வந்து தான் பல சான்றுகளாக மெகா இன்ஜினியரிங் 1000 கோடி எப்படிங்க கொடுக்க முடியும்? எங்கிருந்து வந்துச்சுங்க? சின்ன கம்பெனி, நம்மளுக்கு எல்என்டி மாதிரி பெருசாயுமே இல்லை. எவ்வளவோ கேட்டிருக்கேன் தமிழ்நாட்டிலேயே எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கும், அது பெரிய கம்பெனிஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது, பாம்பேல இருக்கிறது. இந்த கம்பெனிக்கெல்லாம் இல்லாத ஒரு ஒரு கேஷ் ஃப்ளோ எங்க வருது? மெகா இன்ஜினியரிங் எங்க வருது? அதை பத்தி ஓஹோ ஆஹான்னு பேசுறாரு நம்மளுடைய நிதின் கட்கரி, பாராளுமன்றத்துல வந்து இவரை வந்து பிரைஸ் பண்ணி பேசி கொண்டிருக்கிறார்களே. ஃபியூச்சர் கேம்ஸ் இன் இன்ஜினியரிங்க்கு எப்படிங்க இவ்வளவு காசு கொடுக்க முடியுது? அவங்க டாக்ஸ் என்ன, ஆஃப்டர் டாக்ஸ் இது என்ன? அதே மாதிரி எப்படி 410 கோடி வந்து அவங்களுடைய ஆஸ்தி எடுத்தாலே பாருங்க, அவங்களுடைய மொத்தம் இருக்கின்ற அந்த கம்பெனியினுடைய நெட்வொர்த் கூட 410 கோடி கட்டலங்க, இவங்களால எப்படி கொடுக்க முடியுது? இதுதான் கேள்வியா இருக்குது. ஆமா, அனில் அகர்வாலினுடைய இது வேதாந்தா வந்து லாஸ்ட்ல இருக்கிற கம்பெனி 400 கோடி கொடுக்குறான், எப்படி கொடுக்க முடியுது? எதற்கு கொடுக்குறான் அத எப்படி கொடுக்க முடியுது? ஏங்க அமித்ஷா வந்து பாசிட்டிவா பேசுறாரு வேதாந்தாவை பத்தி, நம்மளுடைய தூத்துக்குடி பிளான்ட் ஓபன் பண்ணுட்டு அது எப்படி வருது? சுப்ரீம் கோர்ட்ல அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து வாதாடி கொண்டிருக்கிறார்களே, நம்ம இந்த ப்ராஜெக்ட் இது வந்து காப்பர் வந்து இந்தியாவுக்கு முக்கியமான விஷயம், அது வந்து நீங்க ஒன்றும் தொடக்கூடாது, நீங்க தொடக்கூடாதுன்னு பேசுறாங்களே, ஏன் பேசுறாங்க? அப்ப இவ்வளவு காசு வரலன்னா பேச மாட்டானுங்க. பாஜக செய்திருக்கக்கூடிய விஷயங்கள், பாஜக எவ்வளவு வாங்கியிருக்காங்க, அதுக்கு பின்னணியில இருக்கக்கூடிய அரசியல்னு ஒவ்வொரு விஷயமா நீங்க குறிப்பிட்டீங்க சார். ஆனா அதே அளவுக்கு பாஜக அளவுக்கு வலுவா இல்ல, நாட்டை இத்தனை வருடங்கள் ஆண்ட காங்கிரஸுக்கு அவங்களோட 1/6 தான் வந்திருக்குங்க போது அது எப்படிங்க சார் அது பார்க்க வேண்டியிருக்கு? ஏன்னா ஒருத்தங்க ஒரு பார்ட்டிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எல்லா பார்ட்டிக்கும் தானே கொடுப்பாங்க. பாஜக இங்க 1000 கோடி வாங்குது, காங்கிரஸ் 1000 கோடி தான் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல வாங்கியிருக்குங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அடுத்த பிரச்சனையை பாக்குறேன். அதாவது இப்போ வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட்னு வச்சுங்களேன், எல்லா கட்சிகளும் இருக்குது. பாஜக நேச்சுரலாக இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஆப்வியஸ்லி அதுக்கு கொஞ்சம் அதிகமாக காசு வரும். காங்கிரஸுக்கு 1000 கோடி வருதுன்னா உங்களுக்கு ஒரு 1500 கோடி வரலாம், இல்லைன்னா டபுளே வச்சுக்கலாம், 2000 கோடி வரலாம். 11000 கோடி எப்படிங்க வரும் உங்களுக்கு? மொத்தம் 16000 கோடி, 11000 கோடி உங்களுக்கு எப்படி வரும்னு கேட்குறேன். 11000 கோடி எப்படி வரும்னு நான் சொல்கிறேன். ஒன்றும் வந்து நீங்கள் காசை வாங்கிட்டு ஏதோ வேலை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், அதாவது அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக இந்தியாவில் இருக்கின்ற உங்களுடைய பாரத நியாயம் ஏதோ கொண்டு வந்திருக்கீங்களா புதுசா, ஐபிசிபிய எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி அந்த சட்டங்களுக்கு எதிராக நீங்க வந்து வேலை பண்ணியிருக்கீங்க. அதாவது பேசிக்கலி காசை வாங்கிட்டு வேலை பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா இந்த அளவுக்கு காசு வந்து உங்களுக்கு வராது. ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த நாயை அவுத்து விடுற மாதிரி லேப்டாப்ஸாக அவுத்து விடுறீங்க, சிபிஐ இடி இதெல்லாம் அவுத்து விட்டு, அதற்கு எக்ஸ்டார்ஷன் தானுங்க, இதுக்கு வேற பேர் கிடையாது. அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு நீங்க வந்து நின்று ஒரு குண்டா மாதிரி, ஒரு சாதாரண தெரு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து காசை வாங்கிட்டு வரீங்க. இந்த ரெண்டு வழி இருக்கிறது. மூணாவது வழி வந்து ரெகுலேட்டரி இஷ்யூஸ், அந்த ரெகுலேஷன் வந்து ஒன்று தளர்த்துறது, ஒன்று இது பண்றது, அது பண்றது, டெய்லர் மேட் பண்ணி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. இந்த அளவுக்கு உங்களுக்கு காசு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் ஒரு கட்சிக்கு வந்து ஏறத்தால 60% மேல 65% காசும், பாக்கி இருக்கின்ற 400-500 கட்சிகளுக்கு எல்லாத்தையும் சேர்ந்து, ஆட்சி பண்ற கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்து ஒரு 30% வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உலகத்துல எங்கேயுமே இது வாய்ப்பு கிடையாது.
இப்ப இதே அளவுகோல் மாநிலங்கள் ஆளும் கட்சிகளுக்கு காசு கொடுத்திருக்கக்கூடிய நிறுவனங்கள் இல்ல மாநிலத்து ஆளும் கட்சிகளுக்கு இவ்வளவு காசு வந்ததுக்கும் பொருந்துமா சார்? ஏன்னா இங்க டிஎம்கே 600 கோடிக்கு மேல வாங்கியிருக்கு, ஏடிஎம்கே 6 கோடி தான் கிடைச்சிருக்கு. ஆமா நிச்சயமாக பொருந்தும் இல்ல, இதுதான் இது என்ன வந்து நாம மத்தியில பேசுறோமோ அதேதான் மாநிலங்களுக்கும் பொருந்தும். ஆனா நம்ம ஸ்கேல் வந்து விட்டு பேசக்கூடாது. 6000 கோடி எங்க, 600 கோடி என்கிற நம்ம மனசுல மிக சீரியஸா வச்சுக்கொண்டுதான் பேசணும். அது எப்படி திரிணாமுலுக்கு மட்டும் 1000 கோடி வரும், காங்கிரஸுக்கு வந்து ஏறத்தால் அதோட கம்மி எப்படி வரும்? அது ஏன்னு பாத்தீங்கன்னா திரிணாமுல் வந்து ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் வந்து பல மாநிலங்கள்ல ஆட்சிக்கு வர்றது பிறகுதான் வருகிறது. அப்படி வந்தும் கூட காங்கிரசுக்கு காசு வரல, எவ்வளவோ மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்காங்க, அவ்வளவு மாநிலங்கள்ல ஆட்சி இருந்து கூட காங்கிரசுக்கு வந்து அந்த அளவுக்கு காசு வர மாட்டேங்குது. திரிணாமுலுக்கு அளவு கூட வர மாட்டேங்குது. ஒரு மாநிலத்தை ஆளுகின்ற திரிணாமுல் வந்து 1000 கோடி, 4-5 மாநிலங்களை ஆண்ட காங்கிரசுக்கு வந்து 1000 கோடி, அது வந்து திரிணாமுலோட கம்மியான காசா இருக்கிறது. அது அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும் போது சொல்றாரு, பாஜக அவங்களுடைய ஓவரால்ல வந்து 52% தான் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா வாங்கியிருக்கு, ஆனா டிஎம்கே 92 வாங்கியிருக்கு, அப்ப யார் அதிகமா ஊழல் பண்றா அப்படின்னு கேட்டாரு சார். அதுக்கு என்ன சார் பதிலா இருக்கும்? இந்த முட்டாள்தனமான கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. 11000 கோடி எங்க, 600 கோடி எங்க, இத கம்பேரிசன்ல இது என்னங்க? உங்களுடைய உங்களுக்கு வர்ற காசுல இவ்வளவு பெர்சன்டேஜ் அங்க இருந்து வருது, இவ்வளவு பெர்சன்டேஜ் இங்க வருது, இதை விட பெரிய முட்டாள்தனம் கிடையாது. கடைசியில காசுன்றது என்னங்க? 500 ரூபாய் நோட்டு வந்து நீங்க வந்து யாரு கொடுக்குறீங்களோ காசு, அது நேஷன் வைடா நீங்க கொடுக்கும்போது நேஷன் வைடா உங்களுக்கு ஓட்டு வருது இல்லையா? அதே மாதிரி கேள்விகள் நாம அனுப்ப வேண்டும். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 11ஆம் தேதி வரையான 2019 வந்த காசுனாலதான் நான் அந்த எலெக்ஷனே மாறுச்சுன்னு நான் இன்னைக்கு வாதாடுறேன். அது தட் சேஞ்ச் தி ஃபேட் ஆஃப் இந்தியான்னு நான் வாதாடுறேன். அப்ப அது இன்னைக்கு வந்திருக்க இந்த தரவுகள் அடுத்த எலெக்ஷனுக்கு பிஜேபிக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்குமா சார்? எதிர்கட்சிகள் இதை முன்னெடுப்பாங்களா? இது எவ்வளவு ஒரு கிரைசிஸ் ஆன ஒரு சிச்சுவேஷன் சார்? நிச்சயமா எதிர்கட்சிகளுக்கும் இதுல வந்து பிரச்சனை இருக்குதான் சொல்லுது. அப்படி இருந்தா கூட அவர்கள் வந்து முன்னெடுத்து போகணும் என்றதான் என்னுடைய வாதமா இருக்கும். என்றால் இதை விட பெரிய ஒரு ஊழல் கிடையாது, மக்கள் எல்லாம் பேச வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த மாதிரியான ஒவ்வொரு ஸ்கீம் வர வரத்தான் பாஜகவினுடைய இந்த ஆட்சியில் இருக்கிற ஹோல்டு வந்து அதிகரித்து கொண்டே போகிறது. எதிர்கட்சிகள் வந்து எனக்கு 30% வருது, 35% வருதுன்னு நினைச்சிட்டு, அதாவது மொத்தமா இருக்கின்ற அந்த பையில இருந்து வருதுன்னு நினைச்சிட்டு நிச்சயமாக அவர்கள் வந்து இது பின்வாங்க கூடாது. ஆனால் மீடியா வந்து இந்த அளவுக்கு எடுத்துட்டு போகின்ற அந்த கேள்விதான் இருக்கிறது. கம்ப்ளீட்டா வாங்கி எடுத்துட்டு போறாங்கன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? ஏன்னா இந்த 2 நாட்கள்ல கருத்து கணிப்புகள் வருது, 400 சீட்டு பிஜேபின்னு அவங்க பிஜேபி கிளைம் பண்ணிட்டு அவங்க 410-411 அந்த அளவுக்கு பாஜகவுக்கு இங்க வாக்கு வங்கி இருக்குன்னு மீடியாக்கள் சொல்லிட்டு இருக்க சூழல்ல இந்த மாதிரியான ஒரு விஷயத்த எப்படி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க சார் நேற்று நைட்டு இது வந்ததுல இருந்து? இல்லை, என்னை பொறுத்தவரையில் வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து பல நம்பர் கட்சிகள் காங்கிரஸ் மாதிரி கட்சிகள் செய்து கொண்டிருக்கு, திமுக தரப்பிலிருந்து ஏதோ ஒரு சைலன்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. கனிமொழி மட்டும்தான் அதை பற்றி பேசியிருக்காங்க, எங்கிட்ட ஒரு பேட்டியில் வந்து பேசினாங்க, அதன் பிறகு வந்து யாரும் ஒன்றும் பேசுன மாதிரியே தெரில, அதை பற்றி பேசின மாதிரியே தெரில. ஆனால் காங்கிரஸ் வந்து அதை ஒரு இஷ்யூவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் காங்கிரஸ் எடுத்துகிட்டு போனால் கூட இன்றைய இருக்கின்ற மீடியா வந்து கம்ப்ளீட்டாக அதானி ஓண்டு மீடியா இல்லைன்னா அம்பானி ஓண்டு மீடியா மாதிரி இருக்கிறது. அப்போ அந்த ஒரு தருணத்தில் வந்து நிச்சயமாக வந்து அவர்கள் பிளே பண்ண மாட்டாங்க. என்ன அவங்க இது பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அது பாஜகவுடைய இந்த விளக்கத்தை தான் போடுவாங்களே தவிர, பாக்கி அந்த ஏஎன்ஐங்கிறது தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய நியூஸ் ஏஜென்சி, வீடியோ ஆனாலும் சரி நியூஸ் ஆனாலும் சரி அவர்களும் இதை வந்து பிளே பண்ண மாட்டாங்க. இது எலக்ட்ரல் பாண்ட்ஸை பத்தி அவருடைய ட்வீட்னு பாத்தீங்கன்னா 0 இருக்கும். சுப்ரீம் கோர்ட்னுடைய அந்த ஆர்டர்ஸ் மட்டும் தான் போகல போடுவாங்களே தவிர தாண்டி ஒரு விஷயம் வந்து அதை அவர்கள் வந்து பேச மாட்டார்கள். அப்ப என்டையர் மீடியா வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. உங்களை மாதிரி ஊடகங்கள் நம்மளை மாதிரி நபர்கள் தான் பேச வேண்டியதா இருக்கிறது. இந்தியாவுடைய ஜனநாயகத்தில் அக்கறை இருக்கின்ற நபர்களாக இருக்கின்ற நாம மட்டும் தான் பேச வேண்டியதா இருக்கிறது. இது வந்து அரசியல் கட்சிகளுக்கு நாம் விட்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அரசியல் கட்சிகளுக்கு அவர்களுடைய நோக்கம் இருக்கிறது, நமக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. அப்ப அந்த நோக்கத்தை போய் நோக்கி நாம் பயணிப்போம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த வெளியே கொண்டு வரதுலையும் மற்ற விவரங்கள்லையும் இப்ப இன்றைக்கு ஃபுல்லா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெயர் சந்திரசூட்டுங்கிற பெயர், அவருடைய பங்களிப்பு ஒரு தலைமை நீதிபதியா இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பாக்குறீங்க? சந்திரசூடு தான் ராம் அயோத்தி பெஞ்சில் கூட இருந்தாரு, பலரும் கூறுகிறார்கள் அவர் தான் இந்த ஜட்மெண்ட் எழுதினாங்க கூட கூறுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவருடைய அந்த சாதுரியங்கள் சில விஷயங்கள் சில இடங்கள்ல வந்து ரொம்ப பளிச்சுன்னு நமக்கு தெரிகிறது. அந்த சந்திரசூடு வந்து இன்னைக்கு தன்னை ரிடீம்ஸ் பண்ணி கொண்டார் என்றுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்ன குறிப்பாக இன்று எழுப்பிய கேள்விகள், ஏன் அந்த நம்பர் இல்லை என்றெல்லாம் எழுப்பிய கேள்விகள், நிச்சயமாக ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இந்த அளவுக்கு, அதாவது இந்தியா ஒரு ஆட்டோகிரசிக்கு போய்கொண்டிருக்கின்ற தருணத்தில் வந்து ஒரு ஜட்ஜு கேட்கறதுன்றது சாதாரண காரியம் கிடையாது. ஹி ஹஸ் லாட் டு லூஸ். அந்த மாதிரி ஒரு நபர் கேட்கறது தான் பெரிய விஷயமா இருக்கிறது. ஐ டெஃபினெட்லி அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் வந்து சந்திரசூடனுடைய அந்த தனிப்பட்ட நபர், சந்திரசூடன் தனிப்பட்ட நபர் அங்கே இல்லை என்றால் இது நடக்காது என்று நமக்கு தெரியும். கோகாய் என்ற நபர் என்ன செய்தார் நமக்கு தெரியும். கோகாய் வந்து செட்டில் ஆயிட்டாரு. இது நம்மளுடைய அருண்ஜேட்லி சொன்ன மாதிரி ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் டிசைடட் பை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பொசிஷன் சொல்ற மாதிரி
கோகாய் வந்து எம்பி ஆயிட்டாரு. அதுக்கு முன்னால் இருக்கின்ற நபர் வந்து இப்ப நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தலைவரா இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் வந்து ஒரு செட்டில்மெண்ட் வந்து பாஜக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்பதான் அவர்கள் வந்து அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்திருக்கிறார்கள் என்ற அந்த ஐயம் நமக்கு எல்லாம் இருக்கிற, அருண்ஜேட்லி சொல்ற மாதிரி அந்த ஐயம் நமக்கு இருக்கிற எல்லாம் இருக்கிறது. அது ஜஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டோட நிறுத்திவிட வேண்டிய அவசியம் கிடையாது. அது தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிச்சு பல இடங்கள்லயும் நம்ம அந்த கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல தான் நான் இருக்கிறேன். பல்வேறு முக்கியமான கேள்விகளை இந்த தேர்தல் பத்திரங்கள் குறித்து இருக்கக்கூடிய டேட்டால இருந்து கேட்டிருக்கீங்க, என்ன பதில பாஜக தரப்புல இருந்து கொடுக்க போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நமக்கு மிக்க நன்றி சார். நன்றி.